ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் திருக்க மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. திருக்க மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். 5 தக்காளி, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, இது மூணையும் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வச்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி, பூண்டு, மிளகு அரைச்சி அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு மசாலா தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ எவ்வளோ தேவையோ அவங்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு புளி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். சமையல் பண்ற கலைக்கு தெரியாம இருக்க வெயிலுக்கு நல்ல ஒரு சர்பத் குடிச்சிடலாம். குழம்பு நல்லா குடிச்சிருச்சு. மீன் போட்டுக்கலாம். திருக்க மீன் நாலு மீன் வாங்கினேன். நாலு மீனுக்கு தக்காளி, பூண்டு, மிளகு ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்புல ஒரு நாள் கிடைச்சதுன்னா எப்ப கிடைச்சாலும் திருக்க மீன் உடம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு வலிக்கலாம். ரொம்ப லேடிஸ் ரொம்ப நல்லது. 10 நிமிஷம் ரெடி ஆயிடும். சூப்பரா திருக்க மீன் குழம்பு தக தக ரெடி ஆயிடுச்சு.